நேற்று பெய்ரூட் கேபிட்டல் சிட்டி ஆஃப் லெபனில் வந்து ஒரு கொடூரமான எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு நம்ம எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் அது சம்மந்தமான வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் அதை பார்க்கும்போதே வந்து நமக்கு மனசு தாங்கல அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ பயமா இருந்துச்சு ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு போட்டோஸும் பாக்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இவ்வளோ கொடூரமா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம யாருமே யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் அந்த லெவல்க்கு வந்து கொடூரமா இருந்துச்சு நேற்று வீடியோஸ் எல்லாமே நம்ம எல்லாருமே சின்ன வயசுல வந்து ஹீரோஷிமா நாகசாக்கி ஜப்பான்ல இருக்கிற அந்த ரெண்டு சிட்டிஸ் வந்து பாம்பு எக்ஸ்ப்ளோஷன்ல அழிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் அது எல்லாமே நம்ம தான் படிச்சிருக்கோமே தவிர்த்து நம்ம இந்த மாதிரி வந்து லைவ்ல வீடியோஸ்லாம் பெருசாக பெருசா பார்த்ததுக்கு கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது அப்படியே நடுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு மக்கள் வந்து இந்த எக்ஸ்ப்ளோஷனில் இறந்து போயிருக்காங்க அண்ட் நாலாயிரக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஃபயர் ப்ரோக் அவுட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து உண்மை கிடையாது லெபனானோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் அமோனியம் நைட்ரேட்டை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது டன்ஸ்ல வந்து ஒரு ஆறு வருஷமா பேரூட்ல இருக்கிற ஒரு வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்துருக்காங்களாம் நிறைய பேர் இந்த பிளாஸ்ட வந்து அர்த்வே கூட கம்பேர் பண்றாங்க அந்த லெவலுக்கு வந்து கொடூரமாக இருந்திருக்கு இது நேரில் பார்த்துருக்குற ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கொடூரமான எக்ஸ்பிளோஷன் வந்து நான் அந்த சிட்டியில பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்ப்ளோஷன் எவ்வளவு எஃபெக்டிவான எக்ஸ்ப்ளோஷனாக இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நடந்தது வந்து பேரூட் சிட்டியில ஆனால் இந்த எக்ஸ்ப்ளோஷனோட சவுண்டு கேட்டது வந்து சிப்ரஸில் கிட்டத்தட்ட டூ ஃபார்ட்டி கிலோமீட்டர் வந்து பேரூட் தள்ளி சிப்ரஸ் இருக்குது அங்கே வரைக்கும் வந்து இந்த சத்தம் கேட்டிருக்கு அப்போ பேரூட்டில் இருக்கிற மக்களோட நிலைமையை நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் நான் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு அப்பா தன்னுடைய குழந்தையை வந்து பாதுகாக்கிறாரு அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது இவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஆனால் அந்த எக்ஸ்ப்ளோஷனோட தாக்கத்தில் இந்த வீடும் வந்து டிஸ்டர்ப் ஆகுது ஸோ அதனால அந்த அப்பா வந்து அவருடைய குழந்தைய வந்து ஒரு பெஞ்சு கீழே போய் உட்கார வச்சுட்டு அவரும் வந்து உள்ள போய் அந்த குழந்தையோட இருக்காரு இந்த இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேரும் அவங்களுக்கு மட்டும் காயம் இல்லைங்க அந்த சிட்டியில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வழி எல்லாருக்குமே ஒரு காயம் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற நமக்கும் வந்து அதே தான் இருக்கு கண்டிப்பா இந்த இன்சிடென்ட் பத்தி சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியால ரியாக்ட் பண்ணிருக்காங்க ஹரிஷ் கல்யாண் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் ஆர் பிரேயர்ஸ் வித் த பீப்புள் ஆஃப் பேரூட் லெபனன் அப்படின்னு சொல்லிருக்காரு பிரியா ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரூட் சம்பந்தமா வர இமேஜஸ் வீடியோஸ் இது எல்லாமே பார்க்கும் போது எனக்கு ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இன்னும் நியூ டிசாஸ்டர்ஸா கொண்டு வந்துட்டே தான் இருக்கு என்னுடைய பிரேயர்ஸும் தாட்ஸும் அந்த மக்களோட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மஞ்சிமா மோகன் ஹார்ட் பிரேக்கிங் சிம்பிள் போட்டிருக்காங்க கௌதம் கார்த்திக் இது ரொம்ப ஹாரிஃபைங்கான ஒரு இன்சிடென்ட் என்னோட பிரேயர்ஸ் பேருட் மக்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சாந்தன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் பார்க்க என்னோட இதயம் தாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வேதிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதான் நான் பேரூட்ல நடந்த மேசு பிளாஸ்டோட விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு போட்டு பக்கத்துல ஹார்ட் பிரேக்கிங் சிம்பிள் போட்டிருக்காங்க சோஷியல் மீடியா ஃபுல்லா இதை பத்தின வீடியோஸ் அண்ட் இதை பத்தின இமேஜஸ் தான் இருக்கு நம்ம எல்லாரும் இங்க இருந்துட்டு அந்த மக்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஆனாலும் அவங்களோட நலன்காக கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த எக்ஸ்ப்ளோஷன் பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் பிஹைண்ட் உட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க